எல்லோருக்கும் வணக்கம். நம்மளை மாதிரியே ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏழு பேர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக எல்லோருமே வேறு வேறு குணங்களையும் குணாதிசயங்களையும் செயல்பாடுகளையும் கொண்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்துவம் பெற்று விளங்கணும் அப்படின்னா அது அவங்களுடைய செய்கையிலையும் குணாதிசயத்திலையும் தாங்க விளங்கியிருக்கு. அப்படிப்பட்ட குணம் அப்படின்றது நம்மளுடைய பிறந்த மாதத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆன்மீக ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் ஒருவர் இந்த மாதத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த மாதத்தில் அவங்க பிறந்ததற்கான பலன் என்னவோ அது மாதிரியான குணாதிசயங்கள் பெற்று தான் விளங்குவாங்க. அதாவது 12 மாதத்தில் பிறந்த உங்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்னானது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் பிறந்தவங்க ஏதேனும் ஒரு துறையில் நல்ல ஆராய்ச்சியாளராக வருவாங்களாம். இவங்களுக்கு மருத்துவத்துறையில் அதிக பலன்கள் கிடைக்காது. ஜனவரி மற்றும் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவங்க சுறுசுறுப்போட செயலாற்றும் திறமை கொண்டவங்களா பார்க்கப்படுறாங்க. ஜனவரி மாதம் பிறந்தவங்க இயற்கையாகவே சுதந்திரமானவங்களா இருக்காங்க. எதையும் ஆராய்ந்து கணக்கிடுறவங்க. இவங்க பிறவிலேயே தலைமை குணம் கொண்டவங்களா இருப்பாங்களாம். இவங்க புதியவற்றை உருவாக்கும் திறன் கொண்டவங்க. எடுத்த காரியங்களை எப்படியாவது நடத்தி காட்டியே இருப்பாங்க. இவங்க மற்ற மாதங்களில் பிறந்தவங்களை காட்டிலும் பாரம்பரிய வாழ்க்கையில் அதிக நாட்டம் கொண்டவங்களா திகழ்வாங்க. பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணா 2 சொல்லப்படுது. இவங்க சினிமா மற்றும் விளையாட்டு துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. கற்பனை திறன் அதிகம் கொண்ட இவங்க நரம்பு தளர்ச்சி நோயால் பாதிக்கப்படுவாங்க. இவங்க உணர்வு பூர்வமாக இருப்பாங்க. அன்பை தேடி அலையக்கூடிய குணம் கொண்டவங்க. அன்பு காட்டுறவங்க கிட்ட அடிமையாகவே வாழ்வாங்க. காதல் இவங்களுடைய வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்கும். மார்ச் மாதத்துல பிறந்த உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. மார்ச் மற்றும் டிசம்பர் மாதத்துல பிறந்தவங்க கல்வியில ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு நிர்வாகம், மருத்துவம், மார்க்கெட்டிங் போன்ற தொழில நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். குறிப்பா இவங்க யாருக்கும் பணிந்து போகக்கூடிய குணம் கொண்டவங்களா இருக்க மாட்டாங்க. மார்ச் மாதத்துல பிறந்தவங்க சரியா கணக்கு போடுறதுல வல்லவங்க. புகழ்ச்சியின் உச்சியில அமரக்கூடிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுல வல்லவங்க. ஆனா செலவு செய்யறதுல அதை விட வேகமா இருப்பாங்க. இந்த மார்ச் மாதத்துல பிறந்தவங்கள அடுத்தவங்க ரொம்பவே ஈஸியா ஏமாத்திரலாமா. ஏப்ரல் மாதத்துல பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணா 4 அப்படின்னு சொல்லப்படுது. ஏப்ரல் மாதத்துல பிறந்தவங்க கல்வி செல்வமானது நன்றா அமையுமாம். இந்த மாதத்துல பிறந்தவங்க சொந்தமா தொழில தொடங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில நல்ல லாபத்தை பார்க்க முடியும். மேலும் நம்பிக்கையாளரா இருக்கக்கூடிய இவங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலையும் இருக்காங்க. இவங்களுடைய பிடிவாத தன்மை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இவங்க எல்லோருக்கும் கட்டளை போடும் இடத்துல இருப்பாங்க. புத்தி கூர்மை மிக்கவங்க அப்படின்றது நம்மள ஒத்துக்கதான் செய்யணும். எதையும் புதிதா யோசிப்பாங்களாம். இவங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. மே மாதத்துல பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணானது 5. மே மாதத்துல பிறந்தவங்களுக்கு கல்வி திறன் ரொம்பவே நன்றா அமைஞ்சிருக்கும். இவங்க அரசியல், நிர்வாகத்துறை, பொதுப்பணித்துறை, நீதிபதியாகவும் பணியாற்றுவாங்க. இந்த துறைகளில் இவங்க பணியாற்ற விரும்பினாங்க அப்படின்னா உடனே அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அது மட்டும் இல்லாம இந்த துறையில ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க. ஆனா மே மாதத்துல பிறந்தவங்க எப்பவுமே தனிமையா விரும்பக்கூடிய ஒரு நபரா இருக்காங்க. மே மாதத்துல பிறந்தவங்க ரொம்பவே கடின உழைப்பு செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. இவங்க எதுல கை வச்சாலும் அதுல புகழ் பெற்று விளங்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. தொட்டதெல்லாம் துளங்கும் ராசி இவங்களுடையது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பாங்க. கலகலப்பா இருக்கும் குணம் இவங்க கிட்ட இருக்குங்க. அதனால எப்பவுமே இவங்களுக்குன்னு ஒரு நண்பர் கூட்டம் எப்பவுமே இவங்க கூடையே இருந்துட்டு இருக்கும். ஜூன் மாதத்துல பிறந்தவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இவங்க மருத்துவம், ஆராய்ச்சி, மார்க்கெட்டிங் போன்ற துறைகள்ல அதிக ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க எப்பவுமே மற்றவங்களை விட ரொம்பவே தனியா தெரியணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் அதிகப்படியான மெனக்கட்டு அவங்களுடைய எல்லா செயல்களையும் செய்வாங்களாம். இவங்க ஒரு ரொமான்டிக் பேர் வழியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஜூன் மாதத்துல பிறந்தவங்க காதல் விவகாரங்கள்ல இவங்கள மிஞ்ச ஆள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பொறாமை குணம் கொண்ட இவங்க ரொம்ப அதிகப்படியான காதலும் கொண்டிருக்காங்க. ரொம்ப தைரியமான நபரா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் ரொம்ப அதிகப்படியான துணிச்சல் இவங்க கிட்ட இருக்கு. ரொம்ப எளிதா உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. ஜூலை மாதத்துல பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்றது 7. ஜூலை மாதம் பிறந்தவங்க கல்வியில மட்டும் இல்லாம எல்லா விதமான துறைகள்லயுமே ஆர்வத்தோட சிறந்து விளங்கக்கூடியவங்க. இந்த மாதத்துல பிறந்த இவங்க சிலர் நரம்பு தளர்ச்சி நோயால பாதிக்கப்படுவாங்களாம். மேலும் அவசரம் வெறுப்பு குணம் கொண்ட இவங்களை பார்த்து விலகி போகக்கூடிய குணம் கொண்டவங்க தான் ஜூலை மாதத்துல பிறந்த இவங்க. இவங்க யாரும் அவ்வளவு எளிதா புரிந்து கொள்ள முடியாது. ரொம்பவே ரகசியமானவங்களா இருக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. அமைதியான குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த ஜூலை மாதக்காரர்கள். நேர்மையா இருக்க ரொம்பவே விரும்புவாங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளை ரொம்பவும் மதிப்பாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு அதிகப்படியான மதிப்பும் கொடுப்பாங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இவங்க கிட்ட அதிகப்படியாவே இருக்குங்க. பழிவாங்கும் குணம் அப்படின்றது இவங்க கிட்ட சுத்தமா கிடையவே கிடையாது. ஆகஸ்ட் மாதம் பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்றது 8. ஆகஸ்ட் மாதத்துல பிறந்த இவங்களுக்கு கல்வி செல்வமானது குறைவாகத்தான் இருக்கும். இவங்களுடைய நண்பர்களின் எண்ணிக்கை கூட குறைந்த நிலையில தான் இருக்குமா. இவங்க ரொம்பவே அதிகப்படியான தனிமைய விரும்பக்கூடிய தனிமை விரும்பியா இருக்காங்க. எந்த ஒரு செயலையும் ரொம்பவே தாமதமா செய்து முடிக்கக்கூடியவங்க தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்க கூடியவங்க. நகைச்சுவை உணர்வு அதிகம் கொண்டவங்க இவங்க தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்களை குறித்து ரொம்பவே அக்கறை கொண்டு விளங்குவாங்க. எதற்கும் துணிந்த நபர்கள். பயம் அப்படின்னா என்னன்னு இவங்களுக்கு தெரியவே தெரியாது. வாழ்க்கையில உறுதியான முடிவுகளை எடுப்பாங்க. தலைமை பண்புகள் அதிகம் இவங்க கிட்ட இருக்குங்க. தான் அப்படின்ற எண்ணம் இவங்க கிட்ட ரொம்பவே அதிகப்படியா நிலைத்திருக்கும். சுதந்திரமாக இருக்கவே இவங்க அதிகமா விரும்புவாங்க. எதையுமே புதுவிதமா யோசிக்கும் திறன் இவங்க கிட்ட இருக்கு. செப்டம்பர் மாதம் பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. இவங்களுக்கு கல்வி ரொம்பவே நன்றா வரும். நிர்வாகத்துறை, நீதித்துறை, வியாபாரம் போன்றவற்றில் நல்ல பலன்கள் இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். எந்த செயல்லையுமே வெற்றி பெறக்கூடிய இவங்க அரிதான பல காரியங்கள்ல ஈடுபடுவாங்க. இவங்க ஆளுகைக்கு உட்பட்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப அதிகப்படியா இருக்குங்க. விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இவங்க ரொம்பவே அதிகமா வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல இவங்களுடைய நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிலையும் வெற்றி கொடி நாட்டதான் விரும்புவாங்க. தான் அப்படின்ற ஒரு இடமானது எல்லார்கிட்டயுமே இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய எண்ணம். அக்டோபர் மாதம் பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 10. இந்த மாதத்துல பிறந்தவங்க எப்பவுமே ஒரு நல்ல துறையில நல்ல ஆராய்ச்சியாளரா விளங்குவாங்க. இவங்களுக்கு மருத்துவத்துறையில அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒன்ன அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அது அடையிற வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க. வாக்குவாதத்துல ஈடுபடுறது இவங்களுடைய குறை. பிறரை பழித்தீர்க்கிறது, வஞ்சிக்கிறது இவங்களுடைய பிறந்த குணங்கள். இவங்க தாங்க ஈடுபட்டு இருக்கும் துறையில ரொம்பவும் புகழ் பெற்று ஆளுமை கொண்டு விளங்கக்கூடிய பண்பு இவங்க கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. நவம்பர் மாதத்துல பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்டமான எண் அப்படின்றது 11. சினிமா மற்றும் விளையாட்டு துறைகள்ல அதிக ஆர்வம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானவங்க. எதையும் நேர்மறையா மட்டும்தான் யோசிப்பாங்களாம். உணர்ச்சி பூர்வமா விளங்கக்கூடிய இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்பவும் அதிகப்படியான பாசத்தை செலுத்துவாங்க. ரொம்ப எளிதா கோபப்படக்கூடியவங்க. இவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஆசானாக திகழ்வாங்க. விட்டு கொடுக்கும் குணம் இவங்க கிட்ட அதிகப்படியா இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுதான் செய்வாங்க. அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் பெறக்கூடிய சாத்தியம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. டிசம்பர் மாதத்துல பிறந்த இவங்களுடைய அதிர்ஷ்ட எண் 12. இவங்க எதையுமே ரொம்பவும் யதார்த்தமா யோசிப்பாங்க. நிலையான வாழ்க்கை முறையில அதிகப்படியான நம்பிக்கை கொண்டவங்க தான் இவங்க. சில நேரங்கள்ல பொறுப்புகளை குறித்து போதிய கவனம் இல்லாம இருப்பாங்க. இவங்க அளவுக்கு அதிகமா தன்னம்பிக்கை கொண்டு விளங்குறதால சில சமயம் இவங்க தவறான காரியங்கள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. 12 மாதத்துல பிறந்த 12 மாதக்காரர்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்த்தோம்.
இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.